ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சித்து சமையல். இன்றைக்கி வந்து நம்ம சித்து சமையலில் ரொம்ப ரொம்ப சத்து நிறைஞ்ச காடை முட்டையை வச்சு ஒரு சூப்பரான தொக்கு பண்ண போகிறோம். ஸோ எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காடை முட்டை தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு தாட்சில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். கடுகு, சீரகம், சோம்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் 3 தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக இது கூட இப்பவுமே உப்பு சேர்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்திங்கன்னா அது டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். நான் வந்து இதுக்கு கலர் கொஞ்சம் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்க்குறதா இருந்தால் 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. காஷ்மீர் மிளகாய் தூளுங்கிறனால நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப நிறைய தண்ணி சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மசாலா வந்து அடிப்பிடிச்சு கரிஞ்சிடாமல் இருக்கணும். ஸோ அதுக்காக இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க போதும், சரிங்களா? சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ அந்த மசாலாவோட பச்சை வாசனெலாம் போயிடுச்சுது, தண்ணியும் கொஞ்சம் வற்றி நல்லா தொக்கு ரெடியாக இருக்குது. இப்போ வந்து இதில் நம்ம காடை முட்டை சேர்த்துக்கலாம். நான் 8 காடை முட்டையை வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன், இதை அப்படியே இது கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதே மெத்தடில் கோழி முட்டையை கூட வேக வச்சு நீங்கள் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் காடை முட்டை சேர்க்கணும் அப்படின்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காடை முட்டை நீங்கள் சேர்க்கணும் விருப்பப்படுறீங்களோ அவ்வளோ முட்டை சேர்க்கலாம். 8 முட்டை தான் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, சரிங்களா? இப்போ வந்து இதில் 1/4 டீஸ்பூன் போல் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான மிளகு சேர்த்துக்கிறேன். அப்போ ஃப்ளேவர் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றும் நல்லா ஒரு வாட்டி கிண்டி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய காடை முட்டை தொக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான காடை முட்டை தொக்கு பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆயிடுச்சுன்னு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா இப்போ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு, இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு சூப்பரான வீடியோவோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.